Dear students, plus two maths, chapter 3, theory of equations, சமன்பாட்டியல், exercise 3.5, பயிற்சி 3.5, second sum, examine for the rational roots of first subdivision sum, 2x cubed minus x square minus 1 equal to 0, second sum, x power 8 minus 3x plus 1 equal to 0. நம்ம சம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ரேஷனல் ரூட் தியரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். இஃப் ஏஎன் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் ஏ ஒன் எக்ஸ் பிளஸ் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஏஎன்னும் ஏ நாட்டும் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் வித் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ஸ். அதாவது இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே ஏஎன் ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸெட்ரா ஏஎன் ஏ நாட் எல்லாமே இன்டிஜர்ஸாக இருக்கணும். தென் பி பை கியூ, அதாவது இதனுடைய காமன் ஃபேக்டர் ஒன்று மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்து பி பை கியூ ஒரு ரூட்டாக இருக்கணும்னா, கொடுத்துருக்கிற பாலினாமியலுக்கு ஒரு ரூட்டாக இருக்கணும்னா பி ஃபேக்டர் ஆஃப் ஏ நாட்டாக இருக்கணும். அதாவது பி ஈஸ் எ ஃபேக்டர் ஆஃப் ஏ நாட் அண்டு கியூ ஈஸ் எ ஃபேக்டர் ஆஃப் ஏஎன். இதுதான் ரேஷனல் ரூட் தியரம் 3.5. அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சம் 2x³ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் ஏ நாட் மைனஸ் ஒன், ஏஎன் நமக்கு 2. இப்போ ஏஎன் என்னன்னு எழுதிக்கலாம். நம்ம 2 ஏஎன் 2, ஏ நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் ஒன்று. இப்போது பி இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் ஏ நாட். ஏ நாட்ன்றது நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா மைனஸ் ஒன்றுன்னு எடுத்துருக்கோம். அதே போல் கியூ ஏஎன்னோட ஃபேக்டராக இருக்கணும். ஏஎன் இங்கே நம்ம 2, அதுதான் அதாவது ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட். ஈக்குவேஷனில் இருக்கிற ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா அதாவது லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் நமக்கு ஏஎன், அது 2 இருக்குது. இப்போது டிவைசஸ் ஆஃப் பி அப்படின்னா மைனஸ் ஒன்றை எந்த நம்பராலெல்லாம் டிவைட் பண்ணலாம் அப்படின்றது தான் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணலாம், ப்ளஸ் ஒன்னால் டிவைட் பண்ணலாம், வேறு எந்த பாசிபிலிட்டிஸும் மைனஸ் ஒன்னை டிவைட் பண்ணுற மாதிரி வேறு எந்த நம்பரும் கிடையாது. அதே போல் டிவைசஸ் ஆஃப் கியூ அப்படின்னு பார்க்கும்போது கியூவோட டிவைஸ் நம்பர் பார்த்திங்கன்னா அதாவது ஏஎன் பார்த்திங்கன்னா 2. அப்போ கியூக்கு டிவைசஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணலாம், ஒன்னால் டிவைட் பண்ணலாம், மைனஸ் 2 டிவைட் பண்ணலாம், ப்ளஸ் 2 டிவைட் பண்ணலாம். இப்போ இந்த 4 பாசிபிலிட்டிஸ் கியூவோட டிவைசஸ்க்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பி பை கியூ அந்த ஃபார்மேட்டில் ஒவ்வொரு நம்பராக நம்ம எழுதுகிறோம். இப்போ மைனஸ் 1 பை மைனஸ் 1 ப்ளஸ் 1, அதுக்கப்புறம் மைனஸ் 1 பை ப்ளஸ் 1 மைனஸ் 1, மைனஸ் 1 பை மைனஸ் 2 அப்படின்போது ரெண்டுமே மைனஸ்ன்னு இருக்கலாம் நமக்கு 1/2 வந்துடும். மைனஸ் 1/2 அப்படின்போது மைனஸ் 1/2 வந்துடும். நெக்ஸ்ட்டு 1 எடுக்கும்பொழுது 1/-1 மறுபடியும் -1 தான் வரும். அதனால் ஏற்கனவே நம்ம இங்கே எழுதிட்டோம், அதனால் மறுபடியும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 1/1 1 தான். 1/-2 ஏற்கனவே இங்கே இருக்குது. 1/2 அது 1/2, அதாவது 1/2 இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த 4 பாசிபிலிட்டிஸ் பி பை கியூன்ற ஃபார்மேட்டில் நமக்கு இருக்குது. இப்போ இதில் இந்த பி பை கியூ ஃபார்மேட்டில் இருக்கிற இந்த பாசிபிள் நம்பர்ஸை நம்ம பி ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த இதில் 4 வேல்யூஸில் எந்த வேல்யூக்கு 0 வருதோ அது மட்டும்தான் கொடுத்துருக்கிற அந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டாக இருக்க முடியும். இப்போ அதுதான் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ பி ஆஃப் எக்ஸில் என்ன பண்ணுறேன்னா கன்சிடர் பண்ணிக்கிறேன், 2x³ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இதில் பி ஆஃப் 1 அப்படின்னு பார்க்கும்போது 2-1 மைனஸ் 1 வந்துடும், 2-2 ஈக்குவல் டு 0 கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு பி ஆஃப் மைனஸ் 1 அப்படின்னு எடுக்கும் பொழுது இங்கே மைனஸ் வரும், ஆனால் இங்கே எல்லாமே மைனஸ் வந்துடுறதுனால இங்கே -4 நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பி ஆஃப் 1/2, பி ஆஃப் 1/2 அப்படின் போது இங்கே 2×1/8 வரும், இங்கே -1/4 -1, இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1/ இங்கே 4 வந்துடும். அப்போ 1/4 மைனஸ் 1/4 -1 கிடைக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு -1 மட்டும் இருக்கும், இதுவும் என்ன கிடையாது 0 கிடையாது.
அதனால் நெக்ஸ்ட் வேல்யூ பி ஆஃப் மைனஸ் ஒன் பை டூ நம்ம போகிறோம். அது வந்து டூ இன்ட்டு மைனஸ் எக்ஸ் கியூப்டு வந்து மைனஸ் ஒன் பை டூ த ஹோல் கியூப்டுன்னு போடும்போது அது மைனஸ் ஒன் பை எயிட் அப்படின்னு கிடச்சிரும். இங்கே மைனஸ் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன். இப்போ இதையும் கேன்சல் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலும் சரி சிம்பிளிஃபை பண்ணலன்னாலும் சரி இது வந்து நமக்கு ஜீரோ வேல்யூ கிடையாது. இருந்தாலும் நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அதை எல்சிஎம் வந்து ஃபோர்னு எடுத்தோம்னா இங்கே ரெண்டு இடத்துலையும் மைனஸ் ஒன்று வந்துடும், இங்கே மைனஸ் ஃபோர் வந்துடும். ஆட் பண்ணோம்னா மைனஸ் சிக்ஸ் பை ஃபோர் இட்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நமக்கு பி ஆஃப் ஒன்று மட்டும்தான் அந்த ஃபோர் வேல்யூஸில் பி ஆஃப் ஒன்று மட்டும்தான் ஜீரோ கிடச்சிருக்கு. அதனால் ஒன்று மட்டும்தான் இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு நமக்கு ரூட், அதாவது ஒன்று வந்து ஒரு ரூட்டு அப்படின்றது நமக்கு தெரியுது. அதனால் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு ஒரே ஒரு ரூட்டு மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. இதில் செகண்ட் சப்டிவிஷன் சம் எக்ஸ் பவர் எயிட் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் ஏஎன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று, ஏ நாட்டும் ஒன்று தான். பி ஈஸிய ரேஷனல் ரூட் தியரம் பிரகாரம் பி ஈஸிய ஃபேக்டர் ஆஃப் ஏ நாட் அது வந்து ஒன்று, கியூ ஈஸிய ஃபேக்டர் ஆஃப் ஏஎன் அதுவும் நமக்கு ஒன்று. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா டிவைசஸ் பிக்குரிய டிவைசஸ் என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஒன்று மைனஸ் ஒன்று. அதே போல் டிவைசஸ் ஆஃப் கியூ அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் ஒன்று மைனஸ் ஒன்று. இப்போ நம்ம பி பை கியூ அந்த ஃபார்மேட்டில் நம்பர் எடுத்துகிறோம். ஒன் பை ஒன் ஒன்று, ஒன் பை மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்று, மறுபடியும் மைனஸ் ஒன்று பை ஒன்றுன்னு போது இங்கே மைனஸ் ஒன்று வந்துடும், மைனஸ் ஒன் பை ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வந்துடும். இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் நமக்கு பி பை கியூவில் இருக்கிற பாசிபிள் வேல்யூஸ். இப்போ நம்ம ஒன்று மைனஸ் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். பி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் எயிட் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பி ஆஃப் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஒன் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன்னு வந்துடும். இங்கே நமக்கு மைனஸ் ஒன்று வரும், நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அதனால் ஒன்று வந்து ரூட்டு கிடையாது. பி ஆஃப் மைனஸ் ஒன்று அப்படின்னு எடுக்கும்போது ஒன்று ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும், இதை ஆட் பண்ணால் ஃபைவ் வந்துடும். இதுவும் ஜீரோ கிடையாது, ஜீரோக்கு ஈக்குவலாக இல்லை. அதனால் மைனஸ் ஒன்றும் இதுக்கு ரூட் கிடையாது. அப்படின்னா என்ன கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம்னா தெர் இஸ் நோ சொல்யூஷன் ஃபார் த ஈக்குவேஷன் எக்ஸ் பவர் எயிட் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.